நாளுக்கு நாள் மக்கள் கூட்ட என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் நிறைய கடை வாங்கி இருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க? வாரிஸ் படத்தில் உள்ள எல்லா பாட்டுமே காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஓட்டிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தளபதி விஜய் என்னோட அண்ணன், என் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன், நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் போட்டு பேசினாரு. அதே மாதிரி தான் இப்போயும் தமன் பார்த்தோம் அப்படின்னா, நான் தளபதியோட பெரிய ஃபேன், என் தளபதிக்காக நான் பெரிய சம்பவமே பண்ணுவேன், கீபோர்டை உடப்பேன், கிட்டாரை தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருப்பாரு. ரெண்டு மூணு கீபோர்டு உடச்சாதான் அந்த மாதிரி டியூன்லாம் வரணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. கடைசியில பார்த்தா இவரும் இப்போ காப்பி கேட் ட்ரோலுக்கு தாங்க ஆளாயிருக்காரு. சோ என்னென்ன சாங்லாம் காப்பி அடிச்சிருக்காரு, அது எதுனால இப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சிதமே. இந்த சாங் கேட்கும்போதே சூப்பராக இருக்கும். அது கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீட்டு வர்றது வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த சாங்கை இவர் எங்கேன்னு தூக்கியிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். கட்டு மல்லி கட்டி வச்சா, பட்ட கருப்பு பொட்டு வச்சா, எங்கு தப்பு நினப்பு எல்லாம் எங்கு கண்ணடக்குமா, அந்த பரதேசி மட்டும் என் கையில் கிடைச்சா, எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. ஏதாவது ஒரு பாட்டை பார்த்து அதை அப்படியே போட்டாதான் அது பேர் காப்பி. நான் ரெண்டு மூணு சாங்லேருந்து எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது என்னோட சாங் தான், ஒத்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்தது தீ தளபதி அப்படின்னு சொல்லிட்டு தளபதிக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாங் கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த ஃபேன் பாய் சம்பவத்திலேயாச்சும் நீ உருப்படியா ஒன்ன மாதிரி பண்ணிருக்கணும்ல, எதுக்கு யா நீ மத்தவங்க சாங் எல்லாம் காப்பி அடிக்கிற? என்ன 7 செகண்ட்க்குள்ள உன்ன நான் முடிக்கிறேன், புரியலையா? கொஞ்சம் அங்கே பாரு அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிமிக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த பாட்டை தலைமை எங்கேன்னு தூக்கியிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். எங்க இந்த பக்கம் என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? அந்த இதே மாதிரி வா தலைவா, அதுக்கப்புறம் அம்மா சாங், இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். மொத்தத்தில் தமன் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து தளபதி விஜய்க்காக நானும் செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா செஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.